रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयेस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वये भक्तनाथ श्रीसारकुलशेखरयोगवान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजननानुमोदनं सर्वार्थदंशी षटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडिन्रुं तेन्कुरुहूरिन्रुं मर्विणीयवन्पुरुणलिन्रुं अरुमरैहळन्दादि செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோடை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் இன்று முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனிந்திரவம் செயதிராடத்தியந்து தற்பேரித ஸ்ரீமச்ரீ குருகேச க்ளுப்தசடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிஹிர சூர்யுக்ததாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தலக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रशत्संख्यकभाष्यकारं सठादिनामानमहं प्रपद्ये. எம்பெருமானுடைய அவதார காலங்களிலே எம்பெருமானுடைய திவ்ய லீலைகள் அவற்றை நமக்கு காண்பித்தருளுகிறான் அப்படிங்கிறது மாத்திரமில்லை, அவனுடைய ஸ்நேகத்தையும் அவன் பிரகடனம் பண்ணுகிறான் என்பதை சொல்லிக் கொண்டு வருகிறார். ஸ்நேகம் மட்டுமல்ல, ஸ்நேகம்னு சொல்லும்போது எம்பெருமானுடைய சௌலபியம் சௌசீல்யம் வாத்சல்யம் எல்லா குணங்களையும் காண்பித்து ஆசிரியர்களிடம் உங்களுக்காக நான் அவதாரம் பண்ணியிருக்கிறேன் என்பதை புரியும்படியாக எம்பெருமான் நடந்து கொள்கிறான், அந்த மாதிரியான தீதைகள் எல்லாம் நடத்துகிறான் அப்படின்னு அர்த்தம். அது மட்டுமில்ல, எம்பெருமான் தன்னுடைய பரத்துவத்தையும் காண்பிக்கிறான், நான் தான் மோட்சத்தை கொடுப்பவன். எப்படியானால் ஸ்ரீ ராமாவதாரத்தில் இருக்கச்சு கூட ஜட்டாயுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்தார். அதனால பல விதத்திலே தன்னுடைய பரத்வத்தையும் காண்பிக்கிறானாம், அதையும் கூட எடுத்துக்க வேண்டும். எம்பெருமானுடைய பரத்வம், எம்பெருமானுடைய சௌலபியம், எம்பெருமானுடைய ஸ்நேகம், அதை தவிர எம்பெருமானுடைய ஆச்சரிய லீலைகள் எல்லாவற்றையும் சேர்த்து அனுபவிக்கலாம். அப்படி அனுபவிப்பதற்கு தான் ஆழ்வார் இந்த திருவாய்மொழியை ஆச்சரியமாக அருளி செய்கிறார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா, இப்ப ஆறாவது பாசுரத்திலே நாம் பார்த்தோம், கோட்டங்கை வாமனனாய் செய்த கூத்துக்கள் கண்டுமே அப்படின்னுட்டார். வாமனனாய் செய்த கூத்துக்கள்னு அழகா சொல்றார், ஆச்சரிய லீலைகள். வாமனாவதாரத்துல யாச்சனம் பண்ணான்னும் போது அது ஒரு லீலை, அதே வாமனனே திருவிக்ரம அவதாரத்துல வளர்ந்து உலகத்தை எல்லாம் அளந்தான் அப்படின்னா அது பரத்வத்தை காண்பிக்கக்கூடிய லீலை. இது யாச்சனம் பண்ணான் என்பது சௌலபியத்தை காண்பிக்கக்கூடிய லீலை. இப்படி பலவிதமா கலந்திருக்கு எல்லாமே. என்னதான் வாமனாவதார வைபவம் சொன்னாலும் திருவிக்ரம அவதார வைபவம் சேர்த்துதானே சொல்லணும், ரெண்டு சேர்த்துதானே சொல்ல முடியும். அதனால பரத்வம் சௌலபியம் ரெண்டும் சேர்ந்து தெரியக்கூடிய ஒரு ஆச்சரியமான சரித்திரம் அங்க இருக்கு.
அது மாத்திரம் இல்லாமல் கேட்டு உணர்ந்தவர் கேசவர்க்கு ஆளன்றி ஆவரோ அப்படின்னு சொல்றார். இங்க கேசவன் ஒரு பதத்தை ஆழ்வார் சாதிச்சிருக்க. கேசவன் அப்படின்னா வியாக்கியானங்கள்ல அழகா சொல்றா, க இதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதவ் கஸ்மாத் கேசவ நாமவான் அப்படின்னு சிவன் சொன்ன ஒரு ஸ்லோகம். க நா பிரம்மன், ஈசன்னா சிவன், க ஈசன் ரெண்டு சேர்த்தா கேசன் ஆயிடும். அந்த கேசர்களை உடையவன், தன்னுடைய புத்தர்களாக உடையவன், ஏன்னா கேசர்களை சிருஷ்டித்தவன், பிரம்மாவையும் சிவனையும் சிருஷ்டித்தவன் எம்பெருமான் அப்படின்னு கேசவன் அர்த்தம். அதனால முன்னாடி ஒரு பாசுரத்தில் ஆழ்வார் சொன்னார் கேசவன் அப்படின்னு சொல்றார். கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லால் மற்றும் கேட்பரோ அப்படின்னார். அங்கேயும் என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய பரத்துவம் இந்த லீலைகளிலே கூட தெரிகிறது. சிசுபாலனுக்கு மோட்சம் கொடுத்தார, இப்ப சிசுபாலனுக்கு மோட்சம் கொடுத்தாருன்னா மோட்சம் கொடுக்கக்கூடிய ஒருத்தார் அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரியாக இங்க பெருமாள் வாமனாவதாரம் பண்ணார், திருவிக்கிரம அவதாரம் எடுத்தார் அப்படின்னா, இப்ப திருவிக்கிரம அவதாரத்திலே பிரம்மாவானவர் பெருமாள் திருவடிகளை தீர்த்தம் சேர்க்க, சிவபெருமான் அந்த தீர்த்தத்தை தன் சிரசாலே தாங்க, அப்ப பெருமாள் நான் தான் எல்லாருக்கும் சிரேஷ்டமானவன் என்பதை காண்பிக்கும்படியாக தன்னுடைய திருவடியை அவர்களுக்கு அனுகிரகம் செய்தான் அப்படின்னு தானே எல்லா புராணத்திலையும் இருக்கு, மொத்த புராணத்திலையும் இருக்கு இந்த விஷயம். அதனால க என்று சொல்லப்படும் பிரம்மாவுக்கும் ஈசன் என்று சொல்லப்படும் சிவனுக்கும் கூட ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறது தெரிகிறது அந்த அவதாரத்தில். அதனால அதுவும் சேர்த்து நாம் எடுத்துக்கணுமா. மாதிரி கேடல் திருவுருவாயிற்று கேட்டு உணர்ந்துமே அப்படின்னு சொல்லும்போது வராக பெருமாள் அவதாரம் பண்ணினார், பூமியை உத்தரணம் பண்ணார், அதெல்லாம் இருக்கட்டும். அந்த காலத்துல யாருமே இல்லாத ஒரு காலத்துல, ஆதுமிழ்பால் நெடுங்காலத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்துல வராக பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கார். அப்ப பகவான் சிருஷ்டி பண்ணியிருக்கார், அப்ப வந்து தாழப்படாமல் உடனே வராக பெருமாள் வந்து நமக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்காருன்னும் போது அவருடைய உபகாரம் மட்டும் இல்லாமல் அவருடைய சர்வேஸ்வரத்துவம் தெரியும். அதனால்தான் வராக பெருமானை வேதம் கொண்டாடுறது, வாமன பெருமானை வேதம் கொண்டாடுறது, திருவிக்கிரம பெருமானை வேதம் கொண்டாடுகிறது. பல இடத்துல இருக்கு வேதத்துல திருவிக்கிரம பெருமானை பல மந்திரங்கள் சொல்றது, இதம் விஷ்ணு ஒரு விசக்கிரமே அப்படின்லாம் பல மந்திரங்கள் இருக்கு. அதனால அந்த மாதிரி ரீதியில எம்பெருமான் சர்வசிரேஷ்டன் அப்படிங்கிறதையும் சேர்த்து வைத்து நாம் அனுபவிக்க வேண்டும். அதை நன்றாக நமக்கு புரிய வைக்கும்படியாக ஒரு பாசுரம் ஒண்ணு ஆழ்வார் இப்போது சாதிக்கிறார். இப்ப ஏழாவது பாசுரம், கண்டும் தெளிந்தும் கற்றார் கண்ணர்க்கு ஆளன்றி யாவரோ, வண்டுண் மலர் தொங்கல் மார்க்கண்டேயனுக்கு வாழுநாள், இண்டை சடைமுடி ஈசனுடன் கொண்டு உசா செல்ல, கொண்டங்கு தன்னுடம் கொண்டு உடன் சென்றது உணர்ந்துமே. கண்டும் தெளிந்தும் கற்றார், நன்னாக விஷயத்தை தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை தெளிந்து கொண்டு, முதல்ல சாதாரணமாக கற்றார் அப்படின்னா படிப்பவர்கள் அர்த்தம், தெளிந்தார் அப்படின்னா அந்த படிச்சதை நன்றாக தெளிந்தவர்கள் அர்த்தம், கண்டும் அப்படின்னா அதை அனுபவித்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். பெருமை படிப்போடு மாத்திரம் இல்லாமல் ஆச்சாரியன்கிட்ட கேட்கறது மாத்திரம் போறாது, ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசித்தவியா திரஷ்டவியான்னு வேதம் இருக்கு. கேட்கணும், அதை மனசுக்குள்ள சிந்திக்கணும், அதை தியானம் பண்ணணும், கண்ணால பார்க்கணும். கண்ணால பார்க்கிற ஆள் பார்க்கணும்னா கண்ணால பார்க்கிற அளவு அனுபவத்தை வரவேற்றுக் கொள்ள வேணும் அப்படின்னு அர்த்தம். எந்தவான ஸ்ரீமத் ராமாயணமா இருக்கட்டும் இல்ல திருவாய்மொழியா இருக்கட்டும், கேட்கணும், கேட்கறது மாத்திரம் இல்ல, கேட்கணும், அதை மனனம் பண்ணணும், அதை அனுபவிக்கணும். அனுபவிக்கும் போது எம்பெருமானே நேர வந்து சேவை சாதிக்கிற மாதிரியாக ஆழ்வார் எப்படி எம்பெருமானை மனசுல, எந்த மாதிரி எம்பெருமானை மனசுல வைத்து அனுபவித்தாரோ அந்த அனுபவம் நமக்கும் வரணும், அந்த அளவு நாம் அதில ஈடுபடணும் என்பதாக சொல்லுவார்கள். இது வேதம் தான் நமக்கு காண்பிக்கிறது, சுரத்தவியா மந்தவியா அப்படின்னு ஆரம்பிச்சு. அந்த மாதிரியாக கண்டும் தெளிந்தும் கற்றார் அப்படின்னு பிள்ளை அழகா சாதிக்கிறார். சாராசார விவேகஜரா இருப்பார் அப்படின்னு போடுறார். சாரம் இது அசாரம் இது எல்லாம் ஏன்னா வெறும் படித்தவர் இல்லை, தெளிந்தவர்கள் அப்படி இருக்கக்கூடியவர்கள். கண்ணர்க்கு ஆளன்றி ஆவரும், கண்ணவிரானை தவிர வேறு யாருக்காவது அவர்கள் ஆளாக ஆவார்களோ தாசர்களாக இருப்பார்களோ, நன்கு சாஸ்திரங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தவர்கள், வெறும் அவர் சொன்னார் நானும் சொல்றேன் அப்படின்னு இல்லாமல் சாஸ்திரங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் வந்து அதை அனுபவித்து உணர்ந்தவர்கள் கண்ணர்க்கு ஆளன்றி ஆவரோ அப்படின்னார். ஏன்னா நன்னா பாருங்கோ, நான் ஒரு ஐதிஹியம் ஒன்று சொல்றேன்,
மார்க்கண்டேயருடைய ஐதீகம் சொல்றேன். மார்க்கண்டேயர் ரொம்ப ஆச்சரியமாக அவர் வண்டுன் மலர்த்தொங்கள் நல்ல மாலைகள் எல்லாம் சாத்தி கொண்டு மார்க்கண்டேயனாக சந்தோஷமாக இருக்க அவருக்கு வாழ்நாள் குறைந்து போகும் என்னும்படியாக ஒரு பிரச்சனை ஒன்று வந்தபோது அவர் பரமசிவனை ஆசிரியிக்க பரமசிவன் அவரையும் கூட்டிக் கொண்டு வா நாம் பரமாத்மா பகவான் சிவன் நாராயணனை ஆசிரியிக்கலாம் என்று சொல்லி அவரையும் கூட்டிக் கொண்டு போய் நாராயணனை ஆசிரியிக்க எம்பெருமான் சிவபெருமான் புருஷகாரமாக மார்க்கண்டேயர் வந்தபடியினாலே அந்த மார்க்கண்டேயரை தான் ஏற்றுக்கொண்டு அவருக்கு தீர்க்க ஆயுஷையும் கொடுத்து தீர்க்கமான ஞானத்தையும் கொடுத்து பரம பக்தராக ஆக்கி தன் திருவடி கீழ் வைத்து கொண்டான் அப்படின்னு புராணங்கள் சொல்லக்கூடிய சரித்திரம் இருக்கே, இந்த சரித்திரத்தை கண்டும் தெளிந்தும் கற்றார். கண்ணர்க்கு ஆளன்று யாவரோ, அந்த எம்பெருமானைத் தவிர வேற யாருக்கு ஆளாக ஆவார்கள் அப்படின்னு ஒரு அழகான விஷயத்தை இங்கே சாதிக்கிறார். மார்க்கண்டேயருடைய திவ்ய சரித்திரம் அப்படிங்கிறது இந்த பாசுரத்துல ரொம்ப சுருக்கமாக இருக்கு. இதை இன்னும் சுருக்கமாக ஒரே வரியில முன்னாடியே சொல்லியிருக்கார். நக்க பிரானும் அன்று உய்ய கொண்டது நாராயணன் அருளே. மார்க்கண்டேயனவனை நக்கபிரானும் அன்று உய்ய கொண்டது நாராயணன் அருளே அப்படின்னு முன்னாடி திருக்குறுகூர் பாசுரத்தில் வந்திருக்கு. இங்கேயும் ஆழ்வார் திருப்பி ரெண்டாவது வாட்டி அதை அழுத்தம் திருத்தமாக நன்றாக அருளி செய்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டால், பொதுவாக லோகத்தில் மார்க்கண்டேயருடைய கதை என்ன அப்படின்னு நான் போய் யார்ட்டையாவது கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக அதாவது நம்ம ஆச்சாரியர்கள் இல்லாமல் வெளியில் இருக்கவாள்கிட்ட கேட்டால் அவள் ஏதாவது கதை சொல்வார்கள். ஏன்னா மார்க்கண்டேயன்கள் ரொம்ப பிரசித்தம். ஜனங்களுக்கு எல்லாருக்குமே மார்க்கண்டேயன் சொன்னால் அவர் வந்து என்றும் 16 அப்படிங்கிற ரீதியில் அவருடைய பெயர் ரொம்ப பிரசித்தமானது. யார் ரொம்ப இளமையோடு இருக்காளோ அவளை மார்க்கண்டேயன் அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இப்போவும் இந்த பழக்கம் வந்து எல்லாருக்கும் உண்டு, லௌகிகர்களுக்கெல்லாம் உண்டு. மார்க்கண்டேயர் வந்து ரொம்ப ரொம்ப இளமையோடு கூட ரொம்ப வருஷ காலம் ஜீவித்தவர். வாழ்நாள் ரொம்ப நிறையா அவருக்கு. அவர் ஒரு சமயம் பாண்டவர்களை அவர் துவைத்த வனத்தில் போய் பார்த்தார். பாண்டவர்கள் வந்து துவைத்த வனம் காமிய கோணம் இப்படி பல வனத்தில் போய் இருந்துருந்தார். அதில் முதல்ல துவைத்த வனத்தில் முதல்ல ஒரு தரம் மார்க்கண்டேயர் பார்த்தார். அப்புறம் காமிய கவனத்தில் போய் பார்த்தார். இப்படிலாம் கதை வரும். துவைத்த வனத்தில் இவர் போய் பார்த்தபோது இவர் அப்போ தான் முதல்ல பார்க்குறார் பாண்டவர்களை. அது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அப்போ காட்டில் இவர் போயின்னு இருக்கா, இது மாதிரி பாண்டவர்கள்லாம் வந்திருக்கா அப்படின்னா உடனே சரின்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஏன்னா ராஜகுமாரர்கள் எல்லாருமே, அதனால் அவர்கள்லாம் போய் காட்டுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, அவளை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டாலாம், இவள் காட்டுக்கு வந்துட்டாளாம். அதை நினச்ச உடனே மார்க்கண்டேயர் இருக்கிட்டதுன்னு அங்கே போய் பார்த்தா இவர் தர்மபுத்தர் உட்காண்டிருக்க. பீமன் அர்ஜுனன்லாம் பார்த்தாலே ராஜக்கலை ஆச்சரியமாக தெரியுது. அர்ஜுனன் பார்த்தா தெரியுது, பீமனை பார்த்தா தெரியுது, தர்மபுத்தரை பார்த்தா அவருடைய தர்மிஷ்டத்துவம் தெரியுது. எல்லாம் இவருக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்கா. அவர் அப்படியே பார்த்தார் இவர்களை. அவர்கள்லாம் மார்க்கண்டேயரை சேவித்தார்கள். மார்க்கண்டேயர் அனுகிரகம் பண்ணிட்டு சிரித்தார். தர்மபுத்தர் கேட்டார், ஏன் சுவாமி சிரிக்கிறீர்? நீர் எங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவீர் அப்படின்னு நான் பார்த்தோம். நாங்கள்லாம் காட்டில் இருந்துருக்கோம், ஏதோ ஒரு ரீதியில் ஒரு சத்விஷயத்தை சொல்லணும், இல்லை ஆறுதலை சொல்லணும், இல்லை தர்மங்களை எடுத்து சொல்லணும். பாண்டவர்களுக்கு காட்டில் நிறைய மகரிஷிகளை பார்த்தார்கள். எல்லாருமே ஒன்று தர்மங்களை எடுத்து சொல்லுவா, கதைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவா. நீர் சிரிக்கிறீரே அப்படின்னு கேட்டா, ஏதாவது பரிகாசமா இருக்கா என்ன ஏது அப்படின்னார். மார்க்கண்டேயர் சொன்னார், இல்லை இல்லைப்பா, நீங்க இப்படி காட்டுல வந்து மர உரி தரிச்சுன்னு இப்படி வந்து நிக்கிறங்க இல்லையா, இதை பார்த்த உடனே எனக்கு பெருமாள் ஸ்ரீராமனுடைய ஞாபகம் வந்துருத்து. இதே மாதிரி நான் அவரை பார்த்தேன். இதே மாதிரி காட்டுல தான் கிஷ்கிந்தையில ராமன் இருக்கச்ச, ரிஷிமுகத்துல, கிஷ்கிந்திக்கு பக்கத்துல ரிஷிமுகத்துல பெருமாள் ராமன் இருக்கச்ச, நான் அங்கே போய் ராமனை பார்த்தேன். ஒரு ராஜகுமாரர் இந்த மாதிரியாக வந்திருக்க, சாட்சாத் எம்பெருமானே வந்து இந்த மாதிரி காட்டில் வந்திருக்காரு மரவுரி தரிச்சுண்டு, அது நினைவுக்கு வந்தது. அன்னைக்கே ராமன் காட்டிட்டு போயிட்டார் இல்லையா பெருமாள். மனுஷர்களுக்கு எந்த நிலைமையை கூட வரலாம், காட்டுக்கு போக வந்தால் கூட தயாராக இருக்கணும் தர்மத்தினுடைய பெயரில். காட்டுக்கு போனால் கூட அதுக்கும் தயாராக இருக்கணும் அன்னைக்கு காமிச்சுட்டு போயிருக்கார். எனக்கு அந்த நினைவு வந்தது அன்னைக்கு ராமரை பார்த்தப்பறம். இன்னைக்கு அதே மாதிரி தர்மிஷ்டாலா நீங்க இருக்கங்கோ. நான் அதை எம்பெருமானை நினைத்த உடனே சிரிச்சேன். ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ இருக்கங்கோ, ஆனா எம்பெருமான் ஏன் அப்படி இருந்தார், அவனுடைய லீலை தானே அது. மர ஒரு தரிச்சுன்னு காட்டுக்கு போய் கஷ்டப்படுற மாதிரி இருந்ததெல்லாம், அதுவும் சீதா பிராட்டியை பிரிஞ்சு இருந்த நிலை அது. அப்போ அதெல்லாம் எம்பெருமானுடைய லீலை தானே, அதனால அவனுடைய லீலையை நினைச்சு நான் சிரிச்சேன். நீங்கள்லாம் கவலைப்படாதுங்கோ, உங்களுக்கும் அந்த கஷ்டம் வந்துருத்து. நீங்கள்லாம் வந்து எம்பெருவான் மாதிரி இல்லை, பகவான் ஏதோ அபிநயம் பண்ணான். ஸ்ரீ ராமாவதாரத்திலே
ராமாவதாரத்திலே மார்க்கண்டேயர் போய் ராமனை பார்த்தாராம். அதுக்கப்புறம் இப்ப கிருஷ்ணாவதாரத்திலே, அதாவது ராமாவதாரத்திலே ராமனை பார்த்த மார்க்கண்டேயர் இன்னும் கிருஷ்ணாவதாரத்திலே பாண்டவர்களை பார்க்கும்போது அதுக்கும் இன்னும் இருந்துட்டு இருக்கார், அப்படியே அதே மாதிரியே இருந்துட்டு இருக்கார். அதான் எப்பவுமே 16 என்று சொல்லக்கூடிய ரீதியிலே என்றும் 16 சொல்றா மகாபாரதத்துல, அவருக்கு 24 வரும், எப்பவுமே 24 வயசு மாதிரி இருக்கார் அப்படின்னு வரும் அதுல. அதனால அந்த மாதிரி ரீதியிலே இருக்கக்கூடியவர் மார்க்கண்டேயர். அதனால லோகத்துல எல்லாருக்குமே தெரியும் அவரை பத்தி. அதனால அவரை பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க அப்படின்னு யாராவது கேட்டு பாருங்க, அவர் சொல்ல மார்க்கண்டேயருக்கு வந்து சின்ன வயசுலேயே அவருடைய 16 அவர் வந்து போயிடுவார் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. மார்க்கண்டேயருடைய அப்பா மிருகண்டு அப்படின்னு பெயர், மிருகண்டுடைய பிள்ளை தானே மார்க்கண்டேயர். அவர் பிரம்மா கிட்ட வரம் கேட்டு வாங்கிதான் இந்த குழந்தையை பெற்றுண்டார். ஆனால் பின்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது அவருக்கு, இந்த குழந்தைக்கு ஆயுஷ குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த குழந்தைய நன்னா வளர்த்தாராம், அவர் இருக்கிற வரைக்கும் நன்னா சந்தோஷமா வளர்க்கணும் அந்த குழந்தை. ஆனா மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்துருக்கு, இருந்தா கூட அதான் வண்டுன் மலர்த்தொங்கல் இங்க ஆழ்வார் போடுறார். இதுக்கு வியாக்கியானம் அப்படி பண்ணியிருக்கா, நல்ல மலை, நல்ல புஷ்பங்கள், நல்ல மாலைகள், அதுல வண்டெல்லாம் இருக்குவோம், அப்படிப்பட்ட அன்று மலர்ந்த நல்ல மாலைகளை எல்லாம் கொடுப்பாராம், நல்ல புது வஸ்திரங்கள், நல்ல மாலைகள் எல்லாம் மார்க்கண்டேயருக்கு கொடுப்பாரா அப்பா ஆசையோட கூட. நீ என்னைக்குமே நல்லா இருக்கானடா அப்படின்னு வரா, என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வரா. மனசுக்குள்ள கஷ்டம் இருக்கு, அசிரீரி வாக்கு ஏதோ சொல்லித்து அப்படின்னு இருக்கு, ஆயுஷ குறைவு அப்படின்னு. அப்போ மார்க்கண்டேயர் இந்த விஷயத்த மெதுவா கேள்விப்பட்டார் அப்பா கிட்டேருந்து, இதுக்கு என்ன பெரிய விஷயம், நான் போய் இதுக்கு பரிகாரம் பண்ணிக்கிறேன், என்னை பத்தி நீங்க கவலைப்படாதுங்கோ அப்படின்னு சொல்லி சுயம் மகரிஷியானபடினாலே பரமசிவனுடைய லிங்கத்தை வைத்து அவர் பூஜனை பண்ணார். பரமசிவன் வந்து அவருக்கு என்றும் 16 என்றும்படியாக இளமையையும் கொடுத்து தீர்க்க ஆயுஷையும் கொடுத்தார் அப்படின்னு ஒரு கதை ஒன்று லோகத்துல பிரசித்தமாக இருக்கு. இந்த கதையை தான் எல்லாருமே சொல்வார்கள். இந்த கதை வந்து சிவபுராணங்கள்ல, சைவ புராணங்கள், லிங்க புராணம், சைவ புராணம், நிறைய புராணம் இருக்கு இல்லையா, அந்த புராணங்கள்ல இந்த கதை இருக்கு. இப்படி சிவனுடைய அனுகிரகத்தினாலே மார்க்கண்டேயருக்கு நல்ல தீர்க்க ஆயுஷ் கிடைத்தது அப்படின்னு. ஆனால் இந்த கதை வேற மாதிரி இருக்கு. சைவ புராணங்கள்ல இப்படி இருந்தா கூட நடுநிலைமையா இருக்கக்கூடிய மகாபாரதம் முதலானதுல இருக்கோயோ அதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. புராணங்கள்ல வரைச்ச சைவ புராணம்னா சிவனுடைய பெருமை இருக்கும், ஸ்கந்த புராணம்னா ஸ்கந்தனுடைய பெருமை இருக்கும், அக்னி புராணம்னா அக்னியனுடைய பெருமை இருக்கும், அப்படிதானே பார்த்துருக்கோம். ஆனா மகாபாரதம் அப்படி கிடையாது. மகாபாரதம் ஒரு நடுநிலைமையான ஒரு கிரந்தம். அந்த மகாபாரதத்திலையும் சரி, அப்புறம் நம்ம ஸ்ரீமத் பாகவதம் இருக்கே அந்த பாகவதத்திலையும் சரி, அதெல்லாம் இந்த கதை வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி இல்லை, வித்தியாசமா இல்லை. அதாவது என்ன கேட்டார்னா, சிவபிரானை போய் அவர் ஆசிரியத்தார் அப்படிங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா அதுக்கப்புறம் சிவபெருமான் என்ன பண்ணார் கேட்டா, பெருமாள் கிட்ட அவரை கூட்டுண்டு போனார் அப்படின்னு இருக்கு. மார்க்கண்டேயர், நீ வா, நான் சிவன் நாராயண்ட்ட கூட்டுண்டு போறேன் அப்படின்னு. வண்டுன் மலர் தொங்கல் மார்க்கண்டேயனுக்கு வாழுநாள், இண்டை சடைமுடி ஈசன் உடன் கொண்டு உசா செல்ல. இண்டை சடைமுடி ஈசன், சடை தரிச்சிருந்துக்கார் இல்லையா அவர், இண்டைனா நன்னா நெருங்கினா நடத்தம், நன்னா நெருங்கி இருக்கக்கூடிய சடையெல்லாம் முடியெல்லாம் சேர்த்து நெருக்கி வைத்து சடை தரித்து கொண்டிருக்கிற ஈசன் அப்படின்னு. அதை எதுக்கு சொல்றாருன்னா, சிவபெருமான் தன் சடையை காமித்தாராம், அதனால எங்கிட்ட கேட்கறத காட்டிலும் எமிரவான் கிட்ட கேட்கறது விசேஷம் அப்படின்னு. ஈசனானவன் உடன் கொண்டு மார்க்கண்டேயனை தன்னுடன் சேர்த்து கொண்டு உசா செல்ல, பேசிக்கொண்டே செல்லன்னு அர்த்தம். உசாவுதல்னா பேசுதல். மார்க்கண்டேயருக்கு சில விஷயத்தை பேசிட்டே போனார். எங்க போறோம்னு கேட்டார் மார்க்கண்டேயன், நான் சொல்ற இடத்துக்கு வா, அந்த இடத்துல போனா உனக்கு நல்ல தீர்க்காயுஷும் கிடைக்கும், அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் பல க்ஷேமங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டி கொண்டு போனாராம். கொண்டு அங்கு தன்னுடன் கொண்டு அப்படி நேர போய் எம்பெருமான் கிட்ட போக, எம்பெருமானவன் கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டுன்னு அர்த்தம். சிவபெருமானுடைய சிபார்சோடு கூட வந்திருக்கார். சிவபெருமான் பெருமாளுடைய பக்தர் அவர், அதனால இந்த சிபார்சோட வந்திருக்கு அப்படின்னால மார்க்கண்டேயனை ஏற்றுக்கொண்டு தன்னுடன் கொண்டு, அது மாத்திரம் இல்லாமல் கொண்டு அங்கு தன்னுடன் கொண்டு அப்படிங்கிற மார்க்கண்டேயனை ஏற்றிக்கொண்டு அவரை ரட்சித்தார். ரக்ஷ அங்குன்னா அந்த சமயத்திலே நடத்தம், அந்த சமயத்துல மார்க்கண்டேயரை ரட்சித்தார். சரி உனக்கு ஆயுஷ் கொடுக்குறேன்னார், ஆனா அதோட விடல எம்பெருமான். பின்ன என்ன கேட்டா, தன்னுடன் கொண்டு, தன்னோட கூட்டி கொண்டு அப்படின்னு அர்த்தம். நீ என்னோட இரு, நீ சிவபக்தனா இருந்தியோ இல்லையோ அது இருக்கட்டும், இனிமே நீ விஷ்ணு பக்தன், நீ வைஷ்ணவன்,
அதனால் நீ என் பக்கல் இருந்து கொண்டிரு, என்னுடைய பரமபக்தனாக நீ என்னோடு சேர்ந்திரு அப்படின்னு அனுகிரகம் பண்ணாராம். கொண்டங்கு தன்னுடன் கொண்டு உடன் சென்றது, உடன் சென்றது கூடவே சென்றது. மே மார்க்கண்டேயர் தன்னை விட்டு பிரியாதபடி அவனை நாராயணைக்கு நிஷ்டனாக்கும்படி பண்ணிக்கொண்டு அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். மார்க்கண்டேய பரம நாராயண பக்தன் சொல்லும்படியாக இன்னைக்கும் பல திவ்ய தேசங்கள்ல மார்க்கண்டேயர் இருக்கார். குறிப்பாக உப்பிலியப்பன் கோயில் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி பல திவ்ய தேசங்கள்ல இருக்கார். எம்பெருமானுடைய பரம பக்தர் அவர் என்னும்படியாக உடன் சென்று கொண்டங்கு தன்னுடன் கொண்டு உடன் சென்றது உணர்ந்துமே. இந்த விஷயத்தை உணர்ந்து புராணங்கள்னாலே ஒரு புராணத்தை மட்டும் பார்க்காமல் பல புராணங்களை பார்த்து இந்த விஷயத்தை எல்லாம் உணர்ந்து கொண்டவர்கள், கண்டும் தெளிந்தும் கற்றவர்கள் கண்ணர்க்கு ஆளன்றி ஆவரோ அப்படின்னு அர்த்தம். இங்க எப்பவுமே ஒரு புராணத்தை பார்த்தா இப்படிதான் இருக்கும். பார்த்தா சாத்விக புராணங்களை எல்லாம் பார்க்கணும். அப்படி இல்லாமல் உணர்ந்து கண்டு தெளிந்து கற்றுன்னு இத்தனை போடுற, அதுக்காக தான். இப்போ பிள்ளானுடைய சீசுக்தி பார்க்கிறோம். மாதா பிதாக்களாலே மகசா மகதா தபசா லப்தனாய். மார்க்கண்டேயனை பத்தி சொல்ற, அவ அம்மா அப்பா வந்து ரொம்ப தபஸ் பண்ணி மார்க்கண்டேயனை பெற்றுக்கொண்டார்கள் இருக்கு. குழந்தை இல்லாம இருக்கச்சே பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணி எங்களுக்கு குழந்தை வர வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கார். அவர் குழந்தை வரத்தை கொடுத்தார். ஆனா ஆயுஷுக்கு அவர் என்ன பண்ணுவார், குழந்தை தான் வேணும் அப்படின்னு குழந்தைய கொடுத்தார். அனவரதம் உபலாலித்தனா இருந்த மார்க்கண்டேயன், அப்ப அந்த குழந்தைய ரொம்ப ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தை, தபஸ்னாலே பிறந்த குழந்தைன்னா அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப உபலாலனம் இருக்கும். கொண்டாட்டம் சீராட்டி பாராட்டி எல்லாம் பண்ணுவார்கள். அந்த மாதிரிலாம் அவன் அம்மா அப்பா பண்ணிட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது தன்னுடைய ஆயுரர்த்தமாக ருத்ரனை ஆசிரியிக்க அந்த மார்க்கண்டேயன், அவருக்கு ஆயுஷ் குறைஞ்சின்னு தெரிஞ்சு போக நான் ஆயுஷுக்காக ருத்ரனை ஆசிரியித்தாராம். அவனும் மத் சமேகித சித்தியர்த்தமாக நானும் பரமபுருஷனை நோக்கி தபச்சரியை பண்ணி வர்த்திக்கிறது என்று சொல்லி தன்னுடைய தபோவேஷத்தையும் காட்டி அவனுடைய திருவடிகளை ஆசிரியிக்கப்போர் என்று அவனை கொண்டு ருத்ரன் வந்து ஆசிரியிக்க, ருத்ரன் வந்து தன்னுடைய சடமுடியை காமித்தாராம். நான் ஏன் ஜடமுடி தரிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா, நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ தபஸ் பண்ற, நீ என்னை குறித்து தபஸ் பண்ற, நான் சீமன் நாராயணை குறித்து தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், நானும் உன்ன மாதிரி தான், நீயும் தபஸ் பண்ற நானும் தபஸ் பண்றோம், ரெண்டு பேருமே உபாயத்துல இருக்கோமே தவிர இன்னும் உபேயத்துல வரல நாம. அதனால உபாயத்துல தானே இருந்துட்டு இருக்கோம், உபயமா ஒருத்தன் இருக்கான்லயோ அவனை போய் ஆசிரியப்பது தானே நமக்கு விசேஷம் அப்படின்னு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்றாராம். சிவபெருமான் எம்பெருமானை குறித்து தபஸ் பண்றபடினாலே ஜடாமுடி தரிச்சுன்னு இருக்கார், அதனால நானும் வந்து ஜடாமுடி தரிச்சு தபஸ் பண்றவன் தான்ப்பா அப்படின்னு தன்னுடைய தபோவேஷத்தையும் காண்பித்து அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் ஆசிரியிக்கலாம் வா என்பதாக மார்க்கண்டேயனும் கூட்டிக்கொண்டு அவர்கிட்ட இந்த விஷயங்களை எல்லாம் உசா சொல்லி, அதாவது சொல்லி அவரை நேரம் வந்து ருத்ரன் வந்து ஆசிரியிக்க, எம்பெருமான் கிட்ட வந்து ஆசிரியிக்க, அவனுக்காக மார்க்கண்டேயனுக்கு சமக்கிரமான ஆயுஷை கொடுத்தருளி. உடனே ருத்ரன் சொன்னாருங்கிறதுக்காக எம்பெருமான் என்ன பண்ணார், ஆயுஷை கொடுத்துட்டார். பெருமாள் இன்னொருத்தரா, பெருமாளா இருந்தா என்ன பண்ணணும்னு கேட்டா, அவன் உண்மைதான கேட்டான், உண்மையில முடிஞ்சா கொடும், அவன் எங்கிட்ட வந்து கேட்கட்டும் நான் பாத்துக்கிறேன், உண்மை கேட்டதுக்கு நீர் கொடும், எங்கிட்ட கேட்டா என் பக்தாளுக்கு நான் பாத்துக்கிறேன், உன் பக்தாளுக்கு நீர் பாத்துக்கணும் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா பெருமாள் அப்படி எல்லாம் சொல்லலையா, ரொம்ப பரம கருணையோடு கூட ருத்ரன் வந்து சொல்லியிருக்கார் அப்படின்னு உடனே ஏதோ புருஷகாரம் பிராட்டி புருஷகாரம் மாதிரி இவன் புருஷகாரத்தை எடுத்துட்டாரான் பெருமாள். சரி ருத்ரன் வந்து சொல்லியிருக்கார், ருத்ரனும் பெருமாளுக்கு ரொம்ப வேண்டியவர் பக்தர், அதனால ருத்ரன் சொன்னதுக்காக மார்க்கண்டேயனை தான் ஏற்றுக்கொண்டார். அதான் கொண்டு நான் ஏற்றுக்கொண்டு அவனுக்காக மார்க்கண்டேயனுக்கு சமக்கிரமான ஆயுஷை கொடுத்தருளி. உமக்காக நீர் சொல்றபடினாலும் நான் கொடுக்கிறேன், என்னுடைய பக்தனா இல்லாட்டா கூட நீர் சொன்னதுக்காக நான் கொடுக்கிறேன். எப்படியானா பானாசுரனுக்கு தன்னுடைய பக்தன்னு தன்னுடைய பிரகலாதனுடைய பேரன்னு பானா சொன்ன அனுகிரகம் பண்ணார், இங்க அது கூட கிடையாது, இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு கொடுத்தருளி. அதோட நிக்காமல் நித்திய கிங்கரத்துவன விஷயீகரிப்பதும் செய்தருளி. மார்க்கண்டேயர் நித்திய கிங்கரர் ஆக்கினார், நீ எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பகவத் பக்தனாகியும் அவனை மாற்றி அருளினார். அதான் கொண்டு அங்கு தன்னுடன் கொண்டுன்னு அதுக்காக தான் ரெண்டு போன்ற, கொண்டுனா ஏற்றுக்கொண்டு அங்குன்னா அப்பொழுதே தன்னொடும் கொண்டு தனக்கு தாசனாக தன் கோஷ்டியிலே ஆக்கி கொண்டு அப்படின்னு அர்த்தம். அப்படி செய்தருள இம்மகாகுணத்தை அறிந்து வைத்தும் சாராசார விவேகஜராயிருப்பார், அந்த கிருஷ்ணனுக்கு ஆளன்றி ஆவரோ என்கிறார் அப்படின்னு. இந்த விற்த்தாந்தத்தை கேள்விப்பட்டால் பூர்ணமாக இந்த விற்த்தாந்தத்தை உணர்ந்து கண்டு கேட்டு தெளிந்து இருப்பவர்கள்
எம்பெருமானை ஆசிரியக்காமல் இருப்பார்களோ, எம்பெருமானுக்கு தாசராகாமல் இருப்பார்களோ என்பதாக அர்த்தம். இந்த விஷயம் இருக்குல்லையோ, இது வந்து சிவபுராணத்திலே சொன்ன விஷயத்துக்கு எதிரான விஷயம் இல்லை. சிவபுராணத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டானா, சிவனை ஆசிரியத்தார் அவர் ஆயுஷை கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. அது இல்லைன்னு சொல்லலையே. சிவனை ஆசிரியத்தாருங்கிறது வரைக்கும் கரெக்டு தானே, சிவன் ஆயுஷ் கொடுத்தாருங்கிறதும் கரெக்டு தான். எப்படி கொடுத்தார் அப்படிங்கிறதான் விஷயம். அது இந்த மாதிரியாக கொடுத்தார், எம்பெருமானை ஆசிரியத்தை அவன் மூலமாக வாங்கி கொடுத்தார் அப்படின்னு. இதுதான் சேஷபூரணம் அப்படின்னு பெயர். இது எதுக்காக அப்படின்னு கேட்டா, அந்த லிங்க புராணம் சிவபுராணங்கள்லாம் இருக்கொல்லியோ, அதில் சிவனுடைய பெருமையைத்தான் சொல்வார்கள். சிவனுக்கு அந்த பெருமை எப்படி வந்ததுங்கிறத அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஏன்னா சிவனுடைய பெருமையை சொல்வதற்காக வந்த சாஸ்திரம் அதெல்லாம், சிவபக்தர்களுக்காக வந்த சாஸ்திரம். ஆனால் அவர்களுக்கு தேவையான அவனுடைய பெருமையை மட்டும் சொல்வார்கள். முழு பெருமையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல கிடைக்காது. ஏன்னா அதுல ஆரம்பத்திலே சிவனுடைய பெருமையை சொல்லவும் அப்படின்னு தான் இருக்கும். அதனால ஸ்கந்தன்னா ஸ்கந்தனுடைய பெருமை, சிவன்னா யாருக்காக புராணம் பண்றாலோ அவா பெருமையை தானே சொல்லணும். அதனால அது அப்படிதான் வரும். அதனாலதான் சொன்னேன், முழு பெருமையை தெரிஞ்சுக்கணும்னா மொத்தத்தையும் பார்த்தா தான் தெரியும், எல்லா புராணத்தையும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் மகாபாரதம் முதலான கிரந்தங்களை எல்லாமும் பார்த்தால்தான் அந்த முழு பெருமை அப்படிங்கிறது நன்னாக தெரிய வரும் அப்படிங்கிறது. அதனால்தான் இதை உணர்ந்து கண்டு தெளிந்து கற்றார் அப்படின்னு எல்லாத்தையும் போடுறது இதுக்காக தான். இது உத்தமூர் சுவாமி அழக ஒரு விஷயம் சாதிக்கிறார். இது உண்மையிலே கொஞ்சம் பல கிரந்தங்களை பார்க்க வேண்டிய விஷயம். இது உத்தமூர் சுவாமி அழகா ஒரு சாதிக்கிறார். மார்க்கண்டேயர் திருப்பி திருப்பி என்ன கேட்கிறாருன்னா, ஒரு 100 வயசு வேணும்னு கேட்பார். அவ்வளவுதானே, மனுஷனுக்கு 100 வயசு வேணும். இவர் 16 வயசுலேயே இவருக்கு மரணம் தெரிஞ்சு போச்சு. அதை இவர் சிவபெருமான்கிட்ட கேட்டார். அது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. ஏன்னா சிவபெருமானால 100 வயசு கொடுக்க முடியாதா அப்படின்னா அது கிடையாது, கட்டாயம் கொடுப்பார், கொடுக்க முடியாதுங்கிறது கிடையாது. ஒருத்தனுக்கு ஆயுஷ கொடுக்கறதுக்கு சிவபெருமானால முடியாது அப்படின்னு சொல்ல முடியாதே. அவரும் ஒரு தேவதை தானே. தேவதைகளுக்கெல்லாம் எத்தனையோ விசித்திரமான சக்திகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி ரீதியில ஆயுஷை கொடுக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்திருக்கலாம், அவரும் கொடுத்துருக்கலாம். ஆனால் சிவபெருமான் தான் கொடுக்காமல் பெருமாள் கிட்ட கூட்டுன்னு போறார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் கேட்டா, மார்க்கண்டேயத்தை உமக்கு 16 வயசு, ஆனால் 100 வயசு வரைக்கும் இருக்கணுங்கிறீரே, என்ன பண்ண போறீர் 100 வயசுல? 100 வயசு வரைக்கும் இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப மார்க்கண்டேயர் என்ன சொல்றார், அதான் இப்படி வச்சுப்போம். மார்க்கண்டேயர் என்ன சொல்றார், அப்படி இல்லை, மனுஷன் ஜென்மம் எடுத்த பலன் அடைய வேண்டாமா? ஒரு 100 வயசு இருந்தானே ஜென்மம் எடுத்த பலன்கிறது கிடைக்கும். வெறுமை வந்து சாப்பிட்டு வீட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? மனுஷனாக ஜென்மம் எடுத்து அதுவும் ரிஷிகுமாரனாக பிறந்து வைத்தால் வேத வேதாந்தங்கள்லாம் கத்துன்றது மாத்திரம் இல்லாமல் பரம உபயோகம் இதுவோ அதை அடைய வேண்டாமா? அது இல்லாமல் இங்க இருந்து வெறுமை இருந்த என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரியாக மார்க்கண்டேயர் 100 வயசு வேணும் அப்படின்னு கேட்டவர் வெறும் போகத்துக்காக கேட்கல, ஞானத்துக்காக கேட்கிறார். இதை பார்த்தார் சிவபெருமான் நக்கபிரான். நக்கபிராணம் அன்று உய்ய கொண்டதுங்கிறாரு தான் அங்க. இவர் உஜ்ஜீவிக்க பண்ணணும், வெறுமை ஆயுஷ் கொடுத்தா போறாது. சிவபெருமான் நினைச்சார், இப்படிப்பட்ட ஒரு பக்தன், நல்ல பக்தனா ஒருத்தன் இருக்கான்னா இவனுக்கு வந்து வெறும் ஆயுஷ் இருந்தா அவனுக்கு 100 ஆயுஷ் வச்சுக்கோ அப்படின்னு இருக்கிறத காட்டிலும் அவனுக்கு நல்ல ஆயுஷையும் கொடுத்து, நல்ல ஞானத்தையும் கொடுத்து, நல்ல கைங்கரியத்தையும் கொடுத்து, கடைசியில மோட்சத்தையும் கொடுக்கணும். உண்மையில அதுக்கு வந்து இவருக்கு அதிகாரம் கிடையாது. அதனாலதான் நான் வந்து பெருமாள் கிட்ட கூட்டுன்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி பெருமாள் கிட்ட கூட்டுன்னு போனதுக்கு காரணமே இதுதான். அதனால மார்க்கண்டேயர் கேட்டது வெறும் ஆயுஷ் அப்படின்னு மாத்திரம் இல்லை, ஆயுஷ் அவருக்கு ஒரு ப்ராப்ளமா இருந்தது, பிரச்சனையா இருந்தது அப்படிங்கிறது வாஸ்தவம். ஆனா வெறும் ஆயுஷ் உனக்கு 100 வயசு இருக்குன்னு சொல்றான் வச்சுக்கோங்க, உனக்கு 100 வயசு இருக்கும், 100 வயசு இருந்து கஷ்டப்பட்டு இருப்ப அப்படின்னா யாரதான் வேணும்னு சொல்லுவா? வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி மார்க்கண்டேயருக்கு 100 வயசு இருந்தும் இந்த சம்சாரத்துல இப்படியே இருந்துட்டு இருக்கிறது அவருக்கு இஷ்டம் இல்லை. உஜ்ஜீவிக்கிறதுக்கு ஏதாவது வழி வேணும் அப்படின்னு யோசிக்கிறவர் ரிஷிகுமார் ரோலியோ, உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதுக்காக தான் சிவபெருமான் வந்து கூட்டினு போனார் அப்படிங்கிற விஷயத்தை, ஒரு ரகசியம் ஒன்று இருக்கு, அந்த ரகசியத்தை அவர் சொல்றார். இந்த ரகசியம் எப்படி தெரிகிறதுனா, மார்க்கண்டேயருடைய பின்னாடி நடந்த சில வைபவங்கள்லாம் இருக்கு. இதற்கப்பறம் அவர் எப்படி இருந்தார் என்ன, இந்த வைபவங்கள்லாம் நிறைய இருக்கு. அது மகாபாரதத்தில் இருக்கு, ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு, பல இடங்கள்ல இந்த வைபவங்கள்லாம் காண கிடைக்கிறது. அதையெல்லாம் பார்த்தாலும் நமக்கு வந்து தெளிவாக இந்த விஷயம் தெரியும். ஸ்ரீமத் மகாபாரதத்தில் வந்து மார்க்கண்டேய சமஸ்யா பர்வா அப்படின்னு ஒரு பர்வா இருக்கு. அதை நான் முன்னாடியே இதை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த பாசுரத்தை சொல்லும்போதே
மார்க்கண்டேய சமஸ்யா பர்வான். மார்க்கண்டேயரானவர் பாண்டவர்களை பார்க்கறதுக்கு ரெண்டாவது வாட்டி வர்றார். முதல் வாட்டி வந்தது நான் அப்பவே சொன்னேன். இப்போ ரெண்டாவது காமியக வனம்னு ஒரு வனம், அந்த வனத்தில் பாண்டவர்கள் இருக்கும்போது அப்போ வந்து மார்க்கண்டேயர் மறுபடியும் வந்து இவர்களை பார்க்க வர்றார். அவர்கள்லாம் நிறையா அந்த முனிவரை சேவிச்சுட்டு எங்களுக்கு நிறைய கதைகள்லாம் சொல்லுங்கன்னு கேட்குறாப்போ. பாண்டவர்களுக்கு காட்டில் பொழுதுபோக்கு இந்த கதை கேட்கறது தான், அதனால தான் மகாபாரதத்தில் நிறைய கதை இருக்கும். இதுக்கு பொழுது போன முடியும், அதனால் இப்படி எப்படி போயின்னு அங்கங்கே ரிஷிகள்லாம் நிறைய கதையெல்லாம் சொல்லுவாள். இதில் மார்க்கண்டேயர்கிட்ட கதை கேட்கறதுல இவர்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுது. ஏன்னா ரொம்ப வருஷ காலம் இருக்கிறவர், அதனால் பல பேருடைய கதை தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் பல பேருடைய புனர்ஜென்ம கதையெல்லாம் கூட தெரியும் அவருக்கு. முன் ஜென்மத்தில் எப்படி இருந்தால், பின் ஜென்மத்தில் எப்படி வந்தால், அடுத்த ஜென்மத்தில் எப்படி வந்தால் எல்லாமே தெரியும் அவர். அதனால் பல கதைகள் அதுவும் விசேஷமாக எல்லாம் தெரிஞ்சவரானபடினால ரொம்ப ஆச்சரியமான விருத்தாந்தங்கள்லாம் நிறைய அவனுக்கு தெரியும். நீரும் எத்தனையோ நிறைய ஆச்சரியங்கள்லாம் பார்த்துருப்பீர். இத்தனை வருஷ காலத்தில் எத்தனை ஆச்சரியம் நீர் பார்த்துருக்கலாம். நீங்கள் அதையெல்லாம் எனக்கு சொல்லுங்கோ, தர்மங்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கோன்னு சொல்கிற மார்க்கண்டேயர் நிறைய தர்ம உபதேசங்கள்லாம் பண்ணுற. ஆச்சரியம் அப்படின்னு சொன்னான்னா ஆழிநிலை கண்ணனுடைய வைபவம் தான் ஆச்சரியம். அதையும் எடுத்து சொல்கிறார். பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே இவர் என்ன பண்ணுறார், பிரளய காலத்தில் மார்க்கண்டேயர் இருக்கார். அப்போ அந்த பிரளய ஜலத்தில் மொத்தம் எங்கே பார்த்தாலும் ஜலமாக இருக்கும்போது அதில் ஒரு ஆலமரம் வந்து ஆல இலை வந்து, அந்த ஆல இலையில் கண்ணன் வந்து வடபத்திர சாயியாக ஆழிநிலை கண்ணனாக கண்ணன் இருக்கக்கூடிய வைபவத்தை மார்க்கண்டேயர் நேர சேவிக்கிறார் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே. அப்போ மார்க்கண்டேயர் சொல்றார், தஸ்ய தாமிரதலௌ தாத சரணௌ சுப்பிரதிஷ்டிதௌ பிரயத்தேன மயா மூர்த்னா கிரகீத்வா ஹியபிவந்திதௌ அப்படின்னு. அந்த ஆழ்நிலை கண்ணனுடைய சிறிய திருவடி இருக்கொல்லியோ, அதை நான் என்னுடைய சிரஸ்னாலே தாங்கினேன், எனக்கு பரமபாகியம் கிடைச்சிது. பிரளயத்தை பார்க்கறதே பெரிய பாக்கியம், அந்த பிரளயத்துக்கு மேலே ஆழ்நிலை கண்ணனை பார்க்கறது இன்னும் பெரிய பாக்கியம். கண்ணன் சொன்ன மார்க்கண்டேயர் உள்ளே வந்து பாருங்கிறான், என் வயத்துக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பாரு, லோகங்கள்லாம் எப்படி இருக்கு பாரு, திருப்பி வெளியில் வரும், நீரும் உள்ளே வரும்லாம் கூட்டு, உள்ளெல்லாம் கூட்டு காமிக்கிறேன், ஆற்றுக்குள்ளே கூட்டு காமிக்கிற மாதிரி உள்ளே எப்படி இருக்குது வெளியில் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் காமிக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற, சர்வேஸ்வரனுங்கிறது புரிஞ்சு போச்சு. அதனால் அந்த குழந்தையினுடைய திருவடியை தன் சிரஸில் வச்சுக்கிறார் மார்க்கண்டேயர். அதெல்லாமும் சொல்கிறேன், எப்படிப்பட்ட திருவடி தெரியுமா, இவ்வளோ ரொம்ப மிருதுவான திருவடி, அதை நான் சரஸில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசைவ வரதானாத்தி. இந்த வைபவம்லாம் யாருக்கு கிடைக்கும், நேர கண்ணனை பார்க்கிறார், அதுவும் பிரளய காலத்தில் பார்க்கிறாருங்கிறதெல்லாம் யாருக்கு கிடைக்கும், இதெல்லாம் எப்படி உமக்கு கிடைச்சிது அப்படின்னு கேட்டால், அசைவ வரதானாத்தி, கண்ணன் தான் எனக்கு வரம் கொடுத்தான்பா, மக்களிடையே கொஞ்சம் காத்துன்றும் பிரளய காலத்தில் எல்லாத்தையும் நீ சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரம் கொடுத்ததே பகவான் தான். இது பாகவதத்துலேயும் வரும் இந்த கதை, இது மகாபாரதத்தில் இருக்குது பாகவதத்துலேயும் இருக்கு. எனக்கு இப்படி ஒரு வரத்தை ஆச்சரியமாக கொடுத்தான், ஏன் எம்பெருமானுடைய லீலையை பார்க்கணும்னா அது வரம் தானே, எப்படியான கோயிலில் உற்சவத்தை சேவிக்கிறோன்னா அதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும். நல்ல நல்ல உற்சவங்கள்லாம் இவ்வளோ கோயில்கள் இருக்கொல்லியும், அந்த உற்சவத்தை சேவிக்கணும், ஆழ்ந்து அனுபவித்து அழகாக சேவிக்கணும், அந்த உற்சவத்தில் கைங்கரியத்தில் அன்வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பெரிய பாக்கியம் இருக்கணும். அதே மாதிரி தான் எம்பெருமானுடைய அவதார காலங்களில் ராம அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரத்தில் கூட இருந்து எம்பெருமானை அனுபவித்தார்கள்னா அவர்கள் என்ன பாக்கியம் பண்ணியிருப்பார்கள். அதே மாதிரி தான் எம்பெருமானுடைய இந்த லீலை, பிரளய லீலை, சிருஷ்டி லீலை, இதையெல்லாம் ஒருத்தர் பார்த்தானா அவர் எப்படிப்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கணும். உற்சவத்தை சேவிக்கிற நமக்கே பெரிய பாக்கியம் இருந்தால் தான் சேவிக்க முடியும், இல்லாட்ட சேவிக்க முடியாதுன்னா இந்த லீலைகள்லாம் சேவிக்கிறவாளுக்கு எப்படிப்பட்ட பாக்கியங்கிறது இருந்திருக்கணும். இது எம்பெருமானுடைய வரம் இல்லாமல் கிடைக்காது, அதனால எம்பெருமான் தான் வரம் கொடுத்துருக்காரு எனக்கு இந்த மாதிரி அப்படின்னார். அசைவ வரதானாத்தி ஸ்மிருதிர்ன பிரதஹாதிமாம். அது எம்பெருமானுடைய வரத்தினால்தான் எனக்கு எத்தனை வருஷமாச்சு மார்க்கண்டேயர், எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் வருஷமா இருக்க இருந்தால் கூட ஒன்றும் மறக்காதான் அவருக்கு, எது எது எப்போ பண்ணதோ எல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். எம்பெருமான் எனக்கு வெறும் ஆயுஷம் மாத்திரம் கொடுக்கல, ஞான ஆயுஷியும் கொடுத்துருக்கேன். ஞான ஆயுஷ்னா ஞானம் மறக்காமல் இருக்குன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் நம்ம ஆயுஷு 80 100 இருக்கட்டும், ஞான ஆயுஷு பார்த்தா எவ்வளோ இருக்குன்னா நாள் கணக்கு கூட நிற்க மாட்டேங்கிறது. ஏன்னா இன்னைக்கு படிச்சேர்த்தோம் நாளைக்கு மறந்து போயிடுது, நாளைக்கு படிச்சேர்த்தோம் நாளன்னைக்கு மறந்து போயிடுது. அப்போ யாருக்கு ஞான ஆயுஷ் இருக்கு, நம்ம ஆயுஷு, நம்ம ஆயுஷு 100 வயசு இருக்கும் இல்லையோ, அது வரைக்கும் ஞான ஆயுஷ் இருந்தால் அதுவும் ஒரு விதத்தில் நல்லதாக இருக்கும் இல்லையோ, படித்ததெல்லாம் மறக்கவே மறக்காது அப்படின்னு இருந்தால் எப்படி ஒன்றா இருக்கும். ஆனால் இவ்வளோ விஷயம் மறந்து போச்சு, அப்படியே எனக்கு பல விஷயங்கள் மறந்து போச்சு. ஏன்னா சின்ன வயசில் அப்படி கஷ்டப்பட்டு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கா பெரியவாள்லாம், எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தது, எங்கள் தாத்தா சொல்லிக் கொடுத்தது, எங்கள் அக்கா சொல்லிக் கொடுத்துன்னு பார்த்தா ரொம்ப நிறையா, அதில் மறந்து போனது நிறையா. அதே அடிக்கடி வேடிக்கை ஒரு விஷயம் சொல்வேன், நான் படித்ததை காட்டிலும் நான் மறந்தது அதிகம் அப்படின்னு வேடிக்கையாக சொல்கிற வார்த்தை இது.
படிச்சதை காட்டிலும் மறந்தது. ஏன்னா உண்மையில நான் படிச்சு நினைவு வச்சிருந்ததை காட்டிலும் படிச்சு மறந்தது ரொம்ப அதிகம். அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கா, அதை உபயோகப்படுத்திக்க முடியாமல் போயிடுது. ஞான ஆயுஷ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆயுஷ காட்டில் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அது நாள் கணக்கு கூட நிற்க மாட்டேங்கிறது, அவ்வளோ மோசமா இருக்கு. ஆனால் மார்க்கண்டேயருக்கு மறக்கவே மறக்காதான் எதுவுமே. அதனால அதான் சொல்ற முதல்லேருந்தே இவருக்கு ஆயுஷ் என்பது வெறும் ஆயுஷ் இல்லை, இந்த ஆயுஷ் ஞான ஆயுஷ் இன்னும் பலது கலந்தது. அதனால்தான் சிவபெருமான் வந்து பெருமாள் கட்டி கூண்டு போறார் இவரை. அப்ப சொல்ற எனக்கு இந்த மாதிரி ஞான ஆயுஷ் கிடைச்சது, அது மாத்திரம் இல்லாமல் தீர்க்கம் ஆயுஷ கௌந்தேய, எனக்கு தீர்க்காயுஷ்ன்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, இத்தனை நாள் இருக்கோ இல்லையோ, அதுவும் எம்பெருமானுடைய வரத்தினால்தான். அசைவ வரதானாத்தி, இந்த எம்பெருமான் வரம் கொடுத்தபடினால்தான் எனக்கு தீர்க்காயுஷ் கிடைத்தது. எம்பெருமான் வரம் கொடுத்தபடினால்தான் எனக்கு ஞான ஆயுஷ் கிடைத்தது. ஸ்வச்சந்த மரண அம்மமா, அது மாத்திரம் இல்லாமல் என்னதான் தீர்க்காயுஷ் வந்தா கூட எத்தனை வயசு இருப்பா, 100 வயசு இருப்பா, இல்ல இந்த காலத்துல 120 வயசு இருப்பா, அவ்வளவுதானே. 16ல போக இருந்தவர் அவர் 100 வயசுக்கு இருந்தா அதுவே ரொம்ப விசேஷம். அந்த இவர் ஆயிரக்கணக்கில் மேல மேல இருந்துட்டு இருக்கார், யுக யுகாந்தரமா உட்காந்து இருக்கார், அதுவும் எம்பெருமான் அனுகிரகம் தான். இல்லாட்ட இப்படி எல்லாம் இருக்க முடியாது. ஸ்வச்சந்த மரணம், உனக்கு எப்போ மரணம் தோன்றதும் மரணம் தோன்றதோ அப்ப வந்து கொஞ்சம் விட்டார் பெருமாள். அது வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறத நீ வந்து என்னுடைய பக்தனா இரு அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்கார். அதனால அவருடைய பக்தனா நான் இப்பவும் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு மார்க்கண்டேயர் சொல்லிட்டு, சயேவ கிருஷ்ணோ வார்ஷ்ணேயா புராண புருஷோ விபு ஆஸ்தே ஹரிஹி அச்சிந்திய ஆத்மா கிரீடன் இவ மகாபுஜா, பாண்டவர்கிட்ட சொல்றார் என்னை காட்டில் நீங்கள் இன்னும் பாக்கியமானவர்கள். ஏன்னு கேட்டா அந்த பிரளய காலத்துல அந்த ஆளுநை கண்ணன் நான் சேவிச்சேன், ஆனால் உங்களுக்கு உங்க சகாம் சொல்லிட்டு அதே கிருஷ்ணன் வந்திருக்காம்பா, உங்களுக்கு நீங்க அவனை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கல நீங்க அப்படி. கிருஷ்ணன் தான், அந்த கிருஷ்ணன் தான் இவன். நீர் எப்படி சொல்றீங்கன்னா முகத்தை பார்த்தா தெரியறதே என்ன, ஃபேஸ் கட் பார்த்தா தெரியும் இல்லையோ. ஆளுநிலை கண்ணனுக்கு என்ன முகமோ அதே முகம்தான் இவருக்கு இருக்கு கண்ணனுக்கு, எனக்கு நன்னா தெரியும். அதான் சொல்ற நான் மறக்க மாட்டேன், எதையும் மறக்காமல் இருக்கிற நான் சொல்றேன். அதே கண்ணனே உங்களுக்கு முன்னாடி நேரம் வந்து உங்களுடைய சுகிருத் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். பாண்டவர்களுக்கு இப்போ மார்க்கண்டேயர் வரத்துக்கு முன்னாடிதான் கிருஷ்ணன் வந்துட்டு போனான்னு வரும், அப்புறம் மார்க்கண்டேயர் வரார், அதுக்கப்புறம் வந்து நாரதர் வரார். நாரதர் வந்து மார்க்கண்டேயர் கதையெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அவரும் திருஷ்டுவாமம் விஷ்ணு பிரவரம் ஸ்மிருதிர்மாமியம் ஆகதா, இந்த கிருஷ்ணனுடைய முகத்தை பார்த்த உடனேதான் எனக்கு அது நல்லா ஞாபகம் வருது, இந்த அந்த ஆணுநிலை கண்ணனுடைய முகம் அப்படியே ஞாபகம் வந்துருக்கு. கிருஷ்ணனை பார்த்த உடனே ஓ அவர் தானே இவன், இவன் தானே அவன் அப்படின்னு ஞாபகம் வந்துருக்கு. ஏவ முக்தாஸ்ததே பார்த்தா யமௌச புருஷ ரிஷபோ திரௌபத்யா சகிதா சர்வே நமச்சக்ருஹு ஜனார்தனம், மார்க்கண்டேயர் இப்படி சொல்லவே தான் அப்படியானால் சரின்னு சொல்லிட்டு திரௌபதியோடு கூட பாண்டவர்கள்லாம் கிருஷ்ணன் கிட்ட சரணாகிதி பண்ணினார்கள் அப்படின்னு இருக்கு. அவர் சரணாகிதி பண்ண இடம் இது மகாபாரத்தில் மார்க்கண்டேய சமஸ்யா பர்வன் பெயர். இந்த ஸ்லோகத்தை ஆச்சாரியர் எல்லாரும் எடுத்துக்கா, பாண்டவர்கள் சரணாகிதி பண்ணினார்கள் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை அவர்களை சரணாகிதி பண்ண வச்சவர் மார்க்கண்டேயர். ஏன்னா பிரளய காலத்திலையும் பகவான் கிருஷ்ணன் இருந்தான் அப்படிங்கிற இதையெல்லாம் சொல்லி அப்பதான் தன் கதையும் கூட சொல்ற, கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால்தான் எனக்கு தீர்க்க ஆயுஷ் கிடைத்தது, எனக்கு ஞான ஆயுஷ் கிடைத்தது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாரோ இல்லையோ. மார்க்கண்டேயரே தன்னுடைய வாயினாலே சொல்லக்கூடிய இந்த சரித்திரம் ஸ்ரீ மகாபாரதத்துல இருக்கிறபடினாலே அதை அடிப்படையாக வைத்துட்டு இப்ப சொல்றார். அதனால இப்படி பரமசிவன் வந்து புருஷகார்மாக அணிந்து எம்பெருமான் மூலமாக இத்தனை வரங்களை வாங்கி கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தோம் வச்சுக்கோங்க, மார்க்கண்டேயருடைய பின் சரித்திரம், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்னங்கிறதெல்லாம் இருக்கு. அதாவது முதல்ல அவர் வந்து தபஸ் பண்ணார், அதுல அழகா சொல்ற மார்க்கண்டேயர் தபஸ் பண்ணச்சா, அப்போ ஏவம் தபஸ்வாத்தியாய பரஹ வருஷாணாம் அயுதாயுதம் ஆராதயன் ஹிருஷிகேசம் ஜிக்யே மிருத்யும் சுதுர் ஜெயம், எம்பெருமானை ஹிருஷிகேசனை ஆராதனம் பண்ணி மிருத்யுவை ஜெயிச்சவர் அப்படின்னு மார்க்கண்டேயர் பத்தி முதல்ல அறிமுகம் இருக்கு. அதுல இவ்வளவு ஸ்பஷ்டமா அறிமுகம் இருக்கு பாருங்க, பகவானை தியானம் பண்ணி பகவானை ஆராதனம் பண்ணியே மிருத்யுவை ஜெயிச்சாராம். பிரம்மா பிருகுர் பவோ தக்ஷோ பிரம்மபுத்ரா செய்யே பரே என்று தேவ பித்ரு பூதானி தேனாசன் அதி விஸ்மிதாக. இதை பார்த்து சிவனுக்கே ரொம்ப ஆச்சரியமா, என்னன்னு கேட்டா இவருக்கு தீர்க்க ஆயுஷ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட கூட்டினு போனா இவர் எத்தனை 1000 1000 வருஷ காலம் இருக்கும்படியாக ஆயிட்டார். அது மாத்திரம் இல்லாமல் இவருடைய ஞானத்துக்கும் குறைவு இருக்காதுங்கிற மாதிரி எடுத்து
அது மாதிரி சாதாரண பலனுக்காக சிபாரிசு பண்ணானா, நான் சிபாரிசு பண்றேன் இவருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னா, 10,000 ரூபாய் இதுக்கு நான் 50,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா சிபாரிசு பண்ணவருக்கு எப்படி இருக்கும்? என்ன ஆச்சரியம், நான் 10,000 தான் சொன்னேன், இவர் 50,000 கொடுத்துட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரியாக பிரம்மா ஆச்சரியப்பட்டாராம், பவஹா அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் ஆச்சரியப்பட்டாராம். இந்த மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டானா, நீர் அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு நீர் வந்து கைங்கரியம் பண்ணின்றும் அப்படின்ட்டார். அதனால இவரும் பெருமாளுடைய பரமபக்தராக பெருமாளை குறித்து தபஸ் பண்ணிட்டே இருந்தார். இவருடைய தபஸை கெடுப்பதற்காக சில பேர் ஸ்திரீகளை எல்லாம் அனுப்பிச்சு வைத்தார்கள். ஸ்திரீனா இந்த ஸ்திரீ இல்லை, அப்சர ஸ்திரீகளை எல்லாம் அனுப்பிச்சு வைத்தார்கள். புஞ்சிகஸ்தலா அப்படின்னு ஒரு அப்சர ஸ்திரீ ஒருத்தி, அவளை அனுப்பிச்சு வைத்தார், ரொம்ப ஆச்சரியமா இருப்பாள், அவளை அனுப்பிச்சு வைத்தார்கள். ஆனா மார்க்கண்டேயர் எதுக்கும் மயங்களை, உள்ளுக்குள்ள பகவான் இருக்கார் அப்படின்ட்டு பேசாம இருந்துட்டார். அதுக்கப்புறம் பெருமாள் வந்து நேர பிரத்யட்சமானார். நரநாராயண பெருமாளாக பத்ரிகாசிரமத்தில் இருக்க மாதிரியாக அந்த அவதாரத்திலே மார்க்கண்டேயருக்கு பிரத்யட்சமாய், உமக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டார். அவர் நாராயணாய ரிஷயேச்ச நரோத்தமாய கம்சாய சங்கீதிலே நிகமேஸ்வராய தஸ்மை நமோ பகவதே புருஷாய பூம்னே விஸ்வாய விஸ்வகுரவே பரதேவதாயேன்னு சகல சிரேஷ்ட தேவதையான எம்பெருமானுக்கு நமஹா அப்படின்னு திருப்பி திருப்பி சேவிச்சு வேற என்ன வரம் வேணும், இதுதான் வரம், ரொம்ப நேரம் சேவிச்சா சொல்லியோ, சேவிச்ச அப்புறம் எனக்கு என்ன வரம் வேணும்? அதனால ஜிதந்தே தேவதேவேச அப்படின்னு வரேன ஏதாவதா அலம் நோ எத் பவான் சமதிசியதா, நீர் உம நேரம் பார்த்தப்பறம் எனக்கு வரம் எதுவும் வேண்டாம், ஆனால் வரம்னு ஏதாவது ஒன்று கொடுக்கணுமானால் எனக்கு பிரளயலீலையை பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன். அதனுடைய பலன் தான் பெருமாள் அவருக்கு பிரளயலீலையை பார்ப்பதற்கு அனுகிரகம் பண்ணார்னா, இது எவ்வளோ இது பாருங்க. இங்கேயும் அந்த பிரளயலீலையன்னு அழகாக சொல்கிறார். அந்த சிசு சிசுனே ஒரு பாகவதத்தில் அடிக்கடி, அந்த குழந்தைய பார்த்தேன், அந்த குழந்தைய பார்த்தேன் சந்தோஷப்பட்டு அப்படியே இருந்திருந்தார். அதுக்கப்புறம் இவருடைய ஆசிரமத்துல இவர் இருக்கார், அப்ப மறுபடியும் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, எம்பெருமானை குறிச்சே தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதி தேவியுமாக மேல ஆகாசத்துல போயிட்டு இருந்தவர்கள் இவரை பார்க்கறதுக்காக இறங்கி வர, போய் பார்த்துட்டு வரலான்னு பார்வதி தான் சொல்றார். சிவன் வேண்டாங்கிற, அவர் பெருமாளை குறிச்சு தியானம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு முதல்ல புருஷகாரம் பண்ணியாச்சு இல்லையா, அப்புறம் நமக்கு காரியம் கிடையாது. புருஷகாரம் பண்ணியாச்சு பெருமாளோட சேர்த்து விட்டாச்சுன்னா அப்புறம் அவர் பார்த்துக்கிறார், நமக்கு என்ன காரியம்னார். இல்லை போய் பார்க்கலாம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நேர போய் சிவபெருமான் இறங்கி போய் பார்த்தார். உடனே அவர் வந்து சிவனை சேவிச்சார். ஏன்னா ஸ்ரீ பாகவதார், எனக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தில் நீர் இருக்கார், பரம பாகவதாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சேவிச்சார். சிவபெருமான் சொன்னார், வரம் விரணீஸ்வன காமம் வரதேச வயம் திரையா, எங்களையெல்லாம் பார்த்தா வெறும் போகக்கூடாதுப்பா, வரம் கேட்கணும், பிரம்மாவாட்டம் விஷ்ணுவாட்டம் சிவனாகட்டும் எல்லாம் கேட்டு வாங்கணும், அதனால என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னார். மார்க்கண்டேயர் அழகா சொன்னார், உம்முடைய அனுகிரகத்தினால்தான் எம்பெருமான் கிட்ட எனக்கு முதல்ல பக்தி உண்டாச்சு, அந்த பக்தி அதிகமாகணும், மேலும் மேலும் அதிகமாகணும், அந்த எம்பெருமானை காட்டு கொடுத்தபடினாலே உம்மிடத்துல பக்தி இருக்கணும், அந்த எம்பெருமானை சேர்ந்த பாகவதர்கள் யார் இருக்காளோ அவாகிட்ட பக்தி இருக்கணும், குறிப்பாக பகவத் அச்சுதே பரமாம் பக்தியும் அப்படின்னு எம்பெருமான் கிட்ட அச்சுதமான ஒரு பக்தி ஒன்று இருக்கணும், இதெல்லாம் இதுதான் நான் கேட்கும் வரும். அதனால அன்னைக்கே எம்பெருமானை காட்டி கொடுத்த மாதிரி இன்னைக்கு இன்னும் பக்தி நன்னா வளரணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவரும் அனுகிரகம் பண்ணார். அந்த ரீதியிலே ஹரவு ஏகாந்ததம் ஹதகம், எம்பெருமான் கிட்ட ஏகாந்த பக்தி பண்ணும்படியே ஆகிட்டாராம். சிவபெருமான் இந்த அனுகிரகத்தை பண்ண உடனே இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டா இருப்போம். ஏகாந்த பக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், பெருமானை தவிர வேற யாரும் நினைக்காமல் பண்ணக்கூடிய ஒரு பக்தி. சோப்பி அவாப்த மகாயோக மகிமா பார்கவோத்தமாக விசாரத்யதுனா பித்தா கரௌ ஏகாந்ததாம் கதா அப்படின்னு மார்க்கண்டேய ரொம்ப பிரசித்தமாயிட்டார். அனுவர்ணிதமே தத்தே மார்க்கண்டேயஸ் தீமதா அனுபூதம் பகவதோ மாயா வைபவம் அற்புதம் ஏதத் ஏதத் கேச்சித வித்வாம்சா. பாகவத அழகா சொல்றார், மார்க்கண்டேயருடைய சரித்திரம் இப்படிப்பா, பாதி பேருக்கு இந்த விஷயம் புரியலன்னுட்டேன், மார்க்கண்டேயருடைய சரித்திரமே புரியல, கண்ணாமணான்னு சொல்ற, அதுவும் அறகுறையா சொல்ற, கண்ணாமணான்னு சொல்றா குறவு, அறகுறையா சொல்வார்கள். அப்படி லோகத்துல அறகுறையா இருந்தா அதுல சில ஆபத்து எல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரியான ஆபத்து இங்கேயும் வரக்கூடும். அதனால அனாத்யாவர்த்தித்தம் நாம் காதா அச்சித்தம் பிரதக்ஷதே, இப்போ ஒரு சமயம் யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு அனுகிரகம் பண்ணாங்கிறது முக்கியம் இல்லை, நிரந்தரமான ஸ்ரேயஸ் அப்படின்னு ஒண்ணு, நல்ல ஞானம் நல்ல பக்தி இதெல்லாம் யார் அனுகிரகம் பண்றாளோ அவளை தான் போய் நாம் ஆசிரிக்கணும். அதனாலதான் சிவபெருமானே ரொம்ப சிரத்தையோடு கூட
இவரை அழிச்சுண்டு எம்பெருமான் கிட்ட அழிச்சுண்டு போனார் அப்படின்னு பாகவதத்துல வந்து பாகவதத்துல வராது. அதனால வேற யாரோ ஒருத்தருடைய சரித்திரம் இந்த புராணத்துல இருக்கோ அந்த புராணத்துல இருக்குன்னு தேட வேண்டாம். இது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரித்திரம் இது. அதனால இதை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னார். அதனால தான் கண்டும் தெளிந்தும் கற்றார் கண்ணர்க்கு ஆளன்றி ஆவரோ அப்படின்றார். இது எம்பெருமானுக்கு ஆளாகாமல் இருப்பார்களா? வண்டுன் மலர்த்தொங்கள் மார்க்கண்டே எனக்கு வாழுநாள் விண்டை சடைமுடி ஈசன் உடன் கொண்டு உசா செல்ல கொண்டு அங்கு தன்னுடன் கொண்டு உடன் சென்றது உணர்ந்துமே மார்க்கண்டே எனக்கு சமக்கிரமான ஆயுஷை கொடுத்தருளி நித்திய கிங்கரத்வேன விஷயீகரிப்பதும் செய்தருளினா ஆயுஷ கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் திருப்பி திருப்பி சொல்றேன், நித்திய கிங்கரனா ஆக்கி வச்சார். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கருணையை கேட்டவர்கள் கிருஷ்ணனுக்கு ஆளாகாமல் வேற யாருக்கும் ஆளாக மாட்டார்கள் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான எம்பெருமானுடைய பரத்தத்தை சொல்லக்கூடிய ஒரு திவ்யமான வைபவத்தை இந்த பாசுரத்திலே சொல்லினார். அதான் சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சொல்றார், சிவ பஜக புனேகே மோக்ஷதானா ஜுதந்தைஹி. சிவ பஜக முனேகே, சிவனுக்கு பக்தனா இருந்த ஒரு முனிவர் ஒருத்தர் அவனுக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்தார்னார். இதான் முன் பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் வித்தியாசம். ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு அதிகப்படி இருக்கும் இல்லையோ. இவருக்கு அதை கொடுத்தாரு, அவர் சிசுவானுக்கு மோட்சம் கொடுத்தா ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தார். அதெல்லாம் இருக்கட்டும்பா, சிவபக்தனுக்கு மோட்சத்தை கொடுத்தாருனா பெருமாள், இதுக்கு என்ன பெருமை? இதை காட்டில் என்ன பெருமை இருக்க முடியும்? சிவபக்தனுக்கு சிவன் தானே ஏதாவது பண்ணணும். சிவபக்தனுக்கு ரொம்ப ஸ்ரத்தையா ஆயுஷ கொடுத்து ஞானத்தை கொடுத்து பக்தியை கொடுத்து மோட்சத்தையும் கொடுக்குறார் அப்படின்னா, அப்போ இந்த பெருமாளுடைய பெருமையை கேள்விப்பட்டு அவனுக்கு ஆளாகாமல் இருப்பார்களா அப்படின்னு அர்த்தம். அதனால சிவ பஜக முனேகே மோக்ஷதானாத்யுதந்தைஹி. இதை சொன்னவர் இதுக்கப்புறம் சுவாமி தேசியம் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் கூட இன்னும் நரசிம்மாவதார சரித்திரங்கள்லாம் வரப்போறது, ஆனால் இதுலேயே ரொம்ப ஈடுபாடு ரொம்ப அதிகம் போல இருக்கு. அதனால ஆதிபதத்தினால போட்டார். இந்த மாதிரி எத்தனை சரித்திரம்பா, இது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரமாச்சே அப்படின்னு சொன்னார். மார்க்கண்டேக்கும் வாழ்நாள் கொடுத்தவாச்சே அப்படின்னு, வாழ்நாள் அப்படின்னு அதுக்காக தான் போட்டார் ஆழ்வாருங்க. மார்க்கண்டே எனக்கு வாழ்நாள், ஏன்னா பாழு நாள் இல்லை. வாழும் நாளெல்லாம் பல பேருக்கு பாழும் நாளாக போயின்னு இருக்கு. பாழு நாள் இல்லாமல் வாழ்நாளாக கொடுத்தவர் எம்பெருமானுக்கு தாசனாக வாழக்கூடும் வாழ், அதான வாழ்வு. அதனால உமக்கு இங்கு ஒரு வாழ்வு அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, அந்த மாதிரியான வாழ்வு கிடைக்கிறது இல்லையா? அந்த வாழும்படியான அந்த நாளை கொடுத்தவர் அப்படின்னு அர்த்தம். சாகேதே முக்திதானாத் ஸ்திரசரஜனுஷாம் சர்வசோரக்ஷகத்வாத் சைத்யே சாயுஜ்யதானாத் ஜகதுதய கிருதே ஹே உத்ருதே பூமி தேவியாக யாச்ஞார்த்தம் வாமனத்வாத் சிவ பஜக முனேஹே மோக்ஷதானாத்யுதந்தைஹி ஸ்நேகம் சர்வாஸ்ரயம் ஸ்வம் பிரகடயதி. ஹரிச்சேத்யதா ஜ்ஞாயிதேன, இங்கே எம்பெருமான் தன்னுடைய ஸ்நேகத்தை தான் காமிக்கிறார். மார்க்கண்டேயர்கிட்ட எவ்வளோ ஸ்நேகம் இருந்தால் இப்படி எல்லாம் அனுகிரகம் எல்லாம் பண்ணியிருப்பார் எம்பெருமான் அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால பக்தர்களிடம் தன்னுடைய ஸ்நேகத்தை தன்னுடைய லீலா வைபவங்கள் மூலம் காட்டி கொடுப்பவன் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருவாய் மொழியிலே கற்பார் ராமபிரான எல்லால் என்கிற திருவாய் மொழியிலே ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.